டிரைவர் என்ன அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் மாட்டிக்கினியா சத்தம் போடாதயா என்ன தம்பி புரோக்கர் தம்பி என்ன சொல்றாரு இல்ல ஒன் வேல மாட்டிட்டியான்னு கேக்குறாரு இப்ப நீ அண்ணனா தம்பியா புரோக்கர் சார் வக்கீல் வீட்டுக்கு போன என் புருஷன் இன்னும் காணல நீங்க நாலு இடத்துக்கு போறவரு அவர் எங்கேயாவது பாத்தீங்களா ஓ அப்ப நீ தம்பிதான் உன் புருஷன் தானம்மா பார்த்தனே எங்க வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிருப்பாரு அந்த கேச செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா அங்க போயிருக்கேன் புரோக்கர் தம்பி வயித்துல பால வாத்தீங்க ஏமா செங்கல்பட்டு தான் போயிருக்காரு ஏமா பயப்படுற வந்துருவாரு தம்பி அப்ப வாங்க வீட்டுல போய் பெரிய மாப்பிள்ளைய பாத்துட்டு நானும் மைதிலையும் பிளாட்ல வந்து என்னது இவர் அங்க வந்தாரு மாப்பிள்ள தம்பி அங்க எப்படி வர முடியும் ஏன் வெக்கப்படுவாரா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா முட்டிக்க மாட்டாங்களா ஆமா ஆமா நாங்களே புறப்படுறோம் நான் வரேன் தம்பி பாத்து இந்த சுடு சுடுதே வரப்பா போமா ஆட்டோ ஆட்டோ வருமாப்பா எங்க சார் போனும் எங்க போகணுமா நீ யாரையா கேக்குறதுக்கு நானும் சொல்ல மாட்டோமா எடுத்த யாரை பார்த்து கேக்குற எங்க போன என்ன அப்பா என்ன பார்த்தேன் இழிச்சவை மாதிரியே தெரியுது இல்ல முட்டாள் மாதிரியே தெரியுது ஆமாவா காட்டி முடிச்சீங்க போல இருக்க பெரிய மாப்பிள்ள விட்டு போயா இடத்த சொல்லுங்க அட எனக்கு தெரிய ரைட்ல எப்படி சொல்ற போயா பின்னாடி காசு கொடுத்து போயா பெரிய பண்ணா பெரிய பண்ணியா சின்ன பண்ணையா துட்டு விட்டுருப்பயா யோ விடியோ அட பாவி இப்போ உன்னுடைய பிரச்சனையே உன் மாமனார் தானே அவரை நான் ஊருக்கு போக வச்சுட்டா போக மாட்டாரு போக வச்சிருவேன் நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டாரு அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டாரு ஆனா உங்க அப்பா சொன்னா கேப்பாரு இல்லையா அப்பாவா எந்தப்பா சிங்கப்பூர் அப்பா அட புரியலைங்க நாளைக்கு உங்க மாமனார சிங்கப்பூர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வா மீதியை நான் பாத்துக்கிறேன் பாத்துப்பா கழுவிப்பா அருணாச்சலம் வாங்க வாங்க ரெடியா நான் ரெடி தைரியமா இருங்க அதாவது நான் சிங்கப்பூர் அப்பாவா நடிக்கிறேன் வேணுங்கிற மூதேவி என் பையனா நடிக்கிறேன் ஒரே ஒரு டவுட் என்ன அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே நடிக்க போறதா கஷ்டங்க அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க நீங்க தாங்க நடிக்க போறீங்க இஸ் இட் நான் சொல்ல டயலாக் ஞாபகம் இருக்குல்ல என்ன அப்படி கேட்டீங்க சொல்லி காட்டட்டுமா ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னா தான் கரெக்டா கரெக்ட் 40 பக்க டயலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகலையா விட்டுருங்க ஏறுங்க முன்னால ஏறுங்க மாப்ள உங்க அப்பா கால உளுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோபத்தை குறைச்சிடுறேன் உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன் சீக்கிரம் வாங்க அப்பா போயிட போறாரு சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு எங்க போறீங்க மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்பந்திய பார்க்க போறேன் சம்பந்தி தான் கார்ல இருக்காரு கார்ல இருக்காரா இட்ஸ் ஆல் ரைட் பட் ஒன் கண்டிஷன் ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால நின்னா தான் நீங்களே கூட்டாதீங்க அவர் கொஞ்சம் கொட்டட்டும் நீங்க வந்து கூட்டுங்க பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும் வாங்க உள்ள போய் பேசுங்க ஐயோ போகாதீங்க அவர் போறாரு பாருங்க கரெக்ட் இருங்க நல்லா கேட்டுக்கங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால்ல நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தா தான் அவன் ஏன் புள்ள நான் அவனுக்கு அப்பா அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க தம்பி அது சொந்த கால நின்னு ஓஹோன்னு வரும் அத்த நீங்க சொல்லாதீங்க தம்பி சொல்லட்டும் என்ன தம்பி கம்பி தம்பி ஓ சொல்லுங்க மாப்ள மாப்ள ஓ சொல்லுங்க மாப்ள அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் ஐயோ ஐயோ ஓஹோ கோர்ட் வரைக்கும் போறியா பாத்துற ஒரு கை ஐயோ போகாதீங்க நீங்க அம்மா உதா இருக்கு எப்படி என் நடிப்பு சுமாரா இருக்கு தம்பி ஒத்துக்குங்க அப்பா கோவமா இருக்காருல அதெல்லாம் முடியாது ஐயோ மாப்ள மாப்ள வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை பொட்டு உடைக்கிறீங்களே இனிமே என் சொந்த கால நின்னு எல்லாரும் சம்பாதிக்க முடியாது உங்க கால நிக்காதீங்க என் கால நின்று போற கழுத கால தானே இல்லங்க மிஸ்டர் பேல வந்தா யாரு மிஸ்டர் ஆள வந்தா ஒரு விஷயம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைட்ல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முள்ளு பண்ணீங்க அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும் அதெல்லாம் மாப்பிள்ள சமாளிச்சிருவாரு இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா அதுவே போதும் வேற வழி சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது என்னவோ வேட்டிதான் சமந்தி சமந்தி பெரிய மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டீங்க அதே மாதிரி ஒரு தம்பிய ஒத்துக்குங்க எது தம்பியா அது வந்து அண்ணனுக்கு சொன்னது தானே தம்பிக்கும் யாரா இருந்தா என்ன நல்லா கேட்டுக்கங்க வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் போறது வேட்டிதான் வண்டியில இருங்க முடிக்க விட மாட்டீங்களே
பாட்டு போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டிய பத்தியே பேசிட்டு இருக்காரியா. ஆனா ஒண்ணு உங்க கதையை முடிச்சுட்டேன், உங்க தம்பி தான் யாரு செய்யலாம். இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ப்ராப்ளம் கேப்பிய? மாமனார சமாளிக்க தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி டபுள் ஆக்ஷன் ரோல் போடுறதுக்கு பட்டதாயா தெரியும். யார கட்டிட்டு தம்பின்னு சொன்ன? என்ன கேட்டா சொன்ன? என்ன கட்டுதா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க மாட்டேன். ஆமாயா, ஒண்ணுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்டு குடும்பத்தை நடத்தணும். முடியலையா? என் மாமனாருக்கு அறிவே இல்லையா? அந்த மைதிலி பொண்ணு மனசுக்கு எடுத்து அவ என்ன நடந்தா ஆவுன்னா மாமா மாமன் ஏமல புத்து புத்து விழுறா. தப்பு இல்லப்பா மச்சினி, தானே மேல விழுந்தா தப்பே கிடையாது. என்ன சொல்ற நீ? இந்த பாரு, வாழ்க்கையில ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைச்ச, முதல்ல அக்காவை கட்டிக்கிட்ட, இப்ப இளவரச நினைப்பா தங்கச்சி வேற கிடைச்சிருக்கா, யோகக்கார. உன்ன அப்பிடுவேன், அசிங்கமா பேசாதையா. பின்ன என்னப்பா, அந்த பொண்ணை கெடுத்துட்ட மாதிரியே நினைச்சு பேசுறிய நீ? அது இல்லையா, அந்த பொண்ணு என் மேல ஆசையை வளர்த்துட்டு இருக்கா, அது அப்படியே விடுறது தப்பு இல்லையா? ஏண்டா இந்த தம்பி வேஷம் போடுறேன்னு பேஜாரா இருக்கு. பேசாம உண்மையெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி ஜானகிட்ட கொடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட போறேன். ஆமா கரெக்ட், நல்ல ஐடியா. யோ, பேச்சு சொன்னா ஓடி இருந்த? உன்னை யாரையா ஓட சொன்னது? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உன் தம்பிய ஓட சொல்லிடு. நான் தானே என் தம்பி? நீயே உருவாக்கின உன் தம்பிய நீயே காணாம போக்கிடு. போக்கிட்டா இல்லாத தம்பி அவங்களால தேட முடியாது இல்லையா? உன் மாமனார் ஒரு நாலஞ்சு நாள் வருத்தப்படுவாரு, அப்புறம் மறந்துடுவாரு, மைதிலிக்கு வேற பையன் பாப்பாரு, இனிமே உனக்கு தம்பி தேவையில்லை. மைதிலியே மாத்திரது தப்பு இல்லையா? தப்புதான். அப்ப மைதிலி கழுத்துலயும் தாலி கட்டிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அந்த அண்ணன் தம்பி விளையாட்டு விளையாடலாம். எடுத்தாலும் அடிக்க வராதையா? வாழ்க்கையில தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்ப பெரிய தப்பா பண்ணக்கூடாது, சின்ன தப்பா சுமாரான தப்பா பண்ணணும். அந்த சின்ன தப்பு சுமாரான தப்பையும் நீ தப்பு இல்லாம பண்ணணும், அப்பதான் அந்த தப்புல இருந்து நீ தப்ப முடியும். நான் சொல்றது தப்பு இல்லையா? எங்க போற நீ? ஆளை விடு, குழப்புற, லெட்டர் தானே எழுதணும். அவ்வளவுதான் விடு. ஜெயா, நான் சொல்லிட்டே இருக்கேன், இங்க வந்து அப்படி என்ன பண்றது சொல்லு. லெட்டர் எழுது. என்னத்தையா எழுதுறது? ஓ, நீ எழுதுற மூட்ல இல்லையா? சரி, உன் சார்புல நான் எழுதுறேன். பேப்பர் இருக்காத? உங்ககிட்ட பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன எழுதலாம்? ஏதோ ஒண்ணு எழுதையா. சரி எழுதுறேன். அன்புள்ள மாமாவுக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு மைதிலியை கட்டிக்கிட்டு வாழுற அளவுக்கு ஒழுங்கான ஆசாமி நான் இல்ல, அதை நாங்க இல்ல சொல்லணும். என்ன நம்புனா உங்க பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும், நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். யாரும் தேட வேண்டாம், இப்படிக்கு சின்ன மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன அம்பரவாணன், என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி பத்து நாள் ஆச்சு, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. என்ன அவசரப்படுறீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? அத ஒரே நாள் அறுவடை பண்ணணும்னு நினைச்ச முடியுமா? இந்தாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன அம்பலவாணன், பொண்ணு போட்டோ கேட்டா பையனு பொண்ணு சேர்ந்து இருக்கிற போட்டோ காட்டுறீங்க, என்ன சொல்றீங்க பாருங்க. இந்த போட்டோ எங்க இப்படி வந்தது? என் ஃப்ரெண்டு சொன்ன தப்பான வழியை கேட்டு அவளை நான் கெடுத்துட்டேன். நான் பண்ண தப்பு தான் சார், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகே. இதுக்கெல்லாம் வேற என்ன தண்டனை? கல்யாணம் தான். எல்லார்கிட்டையும் விஷயத்தை சொல்லியாச்சு. சாரி மைத்திலி. Sorry, Daddy. It's all right. தம்பி, என் பையன் இன்னைக்கு தான் முதல் முறையா மரியாதையா சாரி டாடின்னு சொல்லிருக்கான். அவனை ரொம்ப மாத்திட்டேன். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன். என்ன எல்லாமே எங்க வா, முகூர்த்தத்துக்கு நேரம் வச்சுப்பா. கல்யாணம் இங்கயா? அத சாமி ரூம்ல வச்சுக்கலாம். மாமா இங்க. மாமா பிரச்சனை என்ன இருக்கு, உள்ள வா. சரி சரி வா. என்ன ஏமாத்தி எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா, சும்மா விட்டுருவனா? போலீஸ் போன் பண்ணி உள்ள தேடுவேன். சும்மா இருப்பியா? கோடீஸ்வரன் சம்பந்தி விட்டு வாசப்படியில உனக்கு என்னடா வேலை? பஸ் ஸ்டாண்ட்ல குளிக்கார பய, மூட்டை தூக்குற பய, போடவெளிய. சார், நியாயமா பார்த்தா பொய் சொன்னது நானு. இவர் உங்களை ஏமாத்தேன், இவரை வச்சு நான் தான் உங்களை ஏமாத்தினேன், அதனால நான் தான் ஜெயிலுக்கு போகணும். உன்னை விட்டுட்டு பேசுறேன்னு நினைச்சியா? ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன். ஏண்டா பணக்காரன் சொல்லிய என்ன ஏமாத்துன? அப்பா, நீங்க வேணா இவர் பணக்காரன் நம்பி ஏமாந்துருக்கலாம், நான் ஏமாறல. நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நான் உங்க கூட வரேன்.
வரேன்பா. ஜானகி நில்லுக்கா. அப்பா நானும் அக்காவும் இது நாள் வரைக்கும் கிராமத்துல ஒன்னா இருந்தோம், ஒன்னா வளர்ந்தோம், உங்க சொத்து சொகத்தை ஒன்னா அனுபவிச்சோம். இப்போ அக்கா மட்டும் வெளியில போய் கஷ்டப்படணும், நான் மட்டும் இந்த காரு பங்களால அனுபவிக்கணுமா? எனக்கு தேவையில்லை, நானும் போறேன், வாக்க போலாம். மைதிலி மைதிலி, யோ என்னையா இது? கல்யாணத்துக்கு மேல எங்களை பிரிக்க பாக்குறியா? உனக்கு வேண்டிய பணக்கார சம்பந்தி எங்க அப்பா இருக்காரு, கட்டி பிடிச்சாழு, நானும் போறேன். மைத்ரி வா. நில்லு மகனே, இந்தயா அதுல பீரோ சாவி இருக்குது, லாக்கர் சாவி இருக்குது, எல்லா பணத்தையும் நீயே அனுபவி. எனக்கு எதுவுமே வேணாம், என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வர வா மகனே. சம்பந்தி சார். என்ன உபதேசமா? ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் தான். பணம் பணம் நடிச்சுக்கிட்டீங்களே, பணத்தை விட புருஷன்தான் முக்கியம்னு உங்க மூத்த பொண்ணு சொன்ன, அக்கா தான் முக்கியம்னு உங்க ரெண்டாவது பொண்ணு சொன்ன, பொண்டாட்டி தான் முக்கியம்னு உங்க மாப்பிள்ள சொன்னாரு, தம் புள்ளதான் முக்கியம்னு உங்க சம்பந்தி சொன்னாரு. இப்போ உங்க பணம் என்னாச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது உறவு ஒண்ணுதான், உங்க உறவு எல்லாமே போயாச்சு, அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? பரட்டுமே. என்ன சாரு கேட்ட வந்த மாதிரி சொல்றீங்க? அன்பா மாமா சொல்லுங்க. ஐயோ முதலாளி, நம்ம மோசம் போயிட்டோம். முதலாளி மோசம் போயிட்டோம். நிக்கிறாரு இவர், உண்மையிலேயே சிங்கப்பூர்காரர் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற கூலிக்கார முதலாளி. எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டே முதலாளி. எனக்கு கோபம் வந்தது. அருவாளால வெட்டிடுவீங்க. அபஜ போடாம உன்னை உண்மையிலேயே வெட்டா. ஐயோ